ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு ரேஷ்மா பியூட்டி டிப்ஸ். இப்போ நம்ம பார்க்க போகிற டிப்ஸ் என்னென்னா, பொலிவான தோற்றத்தை தரும் தக்காளி ஃபேஸ் பேக், அதை பற்றி தான் இப்போ நான் பார்க்க போகிறோம். முகத்தை அழகுபடுத்துறதுக்காக நம்ம நிறைய செலவு செஞ்சுருப்போம். அப்படி அவ்வளவு செலவு செய்யாமல் முகத்தை பொலிவாக்க நம்மிடம் இருக்கும் அன்றாட வாழ்க்கையில் யூஸ் பண்ணுற தக்காளியை வச்சு ஈஸியாக எப்படி ஃபேஸ் பேக் போடலாம் தான் நான் இப்போ சொல்லி காட்ட போகிறேன். தக்காளியானது இயற்கையில் எளிதில் கிடைக்கும். இது ஒரு சிறந்த ஆன்டி ஆக்சிடென்ட் அப்படின்னு சொல்லலாம். இதை வச்சு நம்ம ஃபேஸ் பேக் செய்வதால் சருமத்தில் உள்ள அழுக்குகள்லாம் நீங்கி சருமத்தை இளமையாகவும் பிரகாசமாகவும் இருக்கும். இப்போது அதை தக்காளியை வச்சு எப்படி ஃபேஸ் பேக் செய்யலான்னு பார்ப்போம். வாங்க, 1 ஸ்பூன் லெமன் ஜூஸ் எடுத்துக்கணும், 2 ஸ்பூன் தக்காளி ஜூஸ் எடுத்துக்கணும். அதை நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம ஃபேஸ்க்கு வந்து 10 மினிட்ஸ் அப்ளை பண்ணி ஃபேஸ் வாஷ் பண்ணால் நம்மளோட ஃபேஸ் வந்து நல்ல ப்ரைட்டாக இருக்கும், பிம்பிள்ஸால் வர கரும்புள்ளிகள் எல்லாம் மறையும். செகண்ட் டிப்ஸ் என்னென்னா, 2 ஸ்பூன் டொமேட்டோ ஜூஸ் எடுத்துக்கணும், 1 ஸ்பூன் யோகட் இல்லைனா தயிர் எடுத்துக்கணும். அதை ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி நம்ம ஃபேஸ்க்கு அப்ளை பண்ண பிறகு 20 மினிட்ஸ் ஃபேஸ் வாஷ் பண்ணுறதுனால நம்ம ஃபேஸ் வந்து எப்போவுமே ஃபேஸ் ப்ரைட்டாகவும் இளமையாகவும் இருக்குங்க, தோல் வந்து சுருக்கம் இருக்காது. நம்ம 3rd டிப்ஸ் என்னென்னா, தக்காளி நல்லா வேக வச்சு அதோட தோலை நீக்கின பிறகு அதோட ஓட்ஸ் மற்றும் 1 ஸ்பூன் தயிர் சேர்த்து ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணணும். இப்படியே செஞ்சுட்டு வந்தால் நம்ம சூரிய ஒளிப்பட்ட பழுப்பு நிறமாகிறது பொலிவடையும் மற்றும் அழகும் கூடுங்க. நம்ம 3rd டிப்ஸ் என்னென்னா, முல்தானி மிட்டியுடன் தக்காளி சாற்றை கொஞ்சம் விட்டு முகத்தில் தடவி 15 நிமிஷம் ஊற வச்சு வெதுவெதுப்பான நீரில் கழுவணும். அப்படி இல்லைனா உள்ளங்கையில் கொஞ்சம் நினச்சிக்கிட்டு மாஸ்க் மீது மசாஜ் செஞ்சது போல் 2 அல்லது 3 நிமிஷம் மசாஜ் செஞ்ச பிறகு குளிர்ந்த தண்ணீரில் கழுவணும். முகத்தில் இருக்கும் சுருக்கங்கள், முகப்பரு, கருவளையம் போன்றவை போய்விடும். இப்படி நம்ம எங்கேயாவது அவசரமாக செல்ல வேண்டுமென்றால் அப்போது வேக வைத்த தக்காளியுடன் 2 ஸ்பூன் பாலை நல்லா கலந்து முகத்தில் தடவி 5 மினிட்ஸ் கழித்து நம்ம முகத்தில் கழுவுனால முகம் பிரகாசமாக இருக்கும். என்ன வியூவர்ஸ், நம்மளோட டிப்ஸ் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்களா? கண்டிப்பாக உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். நீங்கள் இதை ட்ரை பண்ணி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட டிப்ஸ் எல்லாம் டெய்லி தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.